ஒரு ஊர்ல ராஜையா சாவித்ரி அப்படிங்கிற வயசான தம்பதிங்க இருந்தாங்க. தன்னோட மக மருமக ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனதுனால தன்னோட பேத்தியான சாந்தினிய கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல்ல நல்லபடியா படிக்க வச்சாங்க. ஒரு நாள் விளக்கு வெளிச்சத்துல சாந்தினி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாவித்ரம்மா அவளுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, தாத்தா இன்னும் வரலையா? பாட்டி, அவரு வரும்போது வருவாருமா, நீ நல்லபடியா படிமா. அது இல்ல பாட்டி, எப்பவுமே இந்த நேரத்துல தாத்தா வருவாரு இல்ல. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆனாலும் தாத்தா வரல இல்ல பாட்டி, அதனாலதான் கேட்டேன். நம்மள மாதிரி கூலி ஆளுங்களோட நிலைமை இப்படிதாமா, பகலிடி முதலாளி சொன்ன வேலையே செய்யணும். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க காசு குடுக்கற வரைக்கும் காத்துக்கிட்டு அங்கேயே நிக்கணும். இந்த மாதிரி நைட் டைம்ல எதுக்கு பாட்டி? காலையில சீக்கிரமா போய் வாங்கிக்கலாம் இல்ல? கூலி வேலையை பத்தி இப்ப உனக்கு சொன்னா புரியாதுமா. நீ வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லபடியா தூங்கு. நீ கூட எங்களை மாதிரி கூலி வேலைக்கு போகக்கூடாதுன்னு தான் நானும் உங்க தாத்தா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம். எனக்கு தெரியும் பாட்டி, அப்பா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நீங்களும் தாத்தாவும் உங்க கண்ணுக்குள்ள வச்சு என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, என்ன பாத்துக்கிறீங்க. நான் நல்லா படிப்பேன் பாட்டி. நல்லா படிக்கணுமா. உங்க அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா உன்னை டவுன்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் அவரு கூடியே கூட்டிக்கிட்டு அவங்கள நல்லா பாத்துக்கிறாரு. அப்போ தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூணு பேர் கடவுள்கிட்ட போலாம் பாட்டி. அப்போ அப்பா அம்மா கூட சேர்ந்து கடவுள் நம்மளையும் நல்லா பாத்துக்குவாருல. அந்த கடவுள் கூப்பிடும்போது மட்டும்தாம நம்மளால போக முடியும். அந்த கடவுள் கூப்பிடாம நம்மளால போக முடியாது. அப்படி சொல்லி சாந்தினிக்கு சாப்பாட ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரங்கையா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்தாரு. சாந்தினி ரங்கையா தாத்தாவை பார்த்து சந்தோஷப்பட்டு, பாட்டி தாத்தா வந்துட்டாரு, தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுங்க. நீ முதல்ல சாப்பிடுமா, நானு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். தாத்தா, அந்த பேக்ல இருக்கிறது எனக்காகவா? ஆமாமா, உனக்காகத்தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாருமா. என்ன கொண்டு வந்தீங்க தாத்தா? நான் எதுக்குமா சொல்லணும், நீயே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாரு. சாவித்ரி, எனக்கு சாப்பாடு குடு. வந்து இப்படி பேத்தி கூட உக்காருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி சொல்லி சாவித்ரி அங்கிருந்து கிளம்பி போனா. ரங்கையா பேத்தியான சாந்தினி பக்கத்துல உக்காந்தாரு. சாவித்ரம்மா அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ரங்கையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சாந்தினி புது டிரெஸ் பார்த்து சந்தோஷத்துல, தாத்தா இந்த புது டிரெஸ் எனக்கா? ஆமாமா, உனக்காக தான். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. நாளைக்கு உன்னோட பிறந்த நாளுமா, அதுக்குதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு தாத்தா வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு நிறைய டிரெஸ் இருக்குல்ல. பாட்டிக்கு ரெண்டே ரெண்டு புடவைதான் இருக்கு, ஒன்னு கட்டி இருக்காங்க, இன்னொன்னு தோச்சு போட்டிருக்காங்க. அப்படி சாந்தினி சொன்ன உடனே சாவித்ரி கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அந்த நாள் சந்தோஷமா போச்சு. மறுநாள் சாந்தினியோட பிறந்த நாள். புது டிரெஸ் போட்டுக்கிட்ட சாந்தினிய கூட்டிக்கிட்டு ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரங்கையா கிளம்பி வேலைக்கு போனாரு. அன்னைக்கு நைட்டு யாரோ சத்தமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஊருக்காரங்க எல்லாம் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. சாந்தினி பயத்துல, பாட்டி ராட்சசி வந்துட்ட போல தெரியுது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க, தாத்தா இன்னும் வரல பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி பயப்படாதம்மா, நான் இருக்கேன் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சத்தத்துக்கு உங்க தாத்தா பயப்பட மாட்டாங்க. அவரு இந்த வழியா தான் வருவாரு. உங்க தாத்தா வந்துகிட்டு இருப்பாங்க. நீ நல்லபடியா சாப்பிட்டு தூங்கு. சாப்பாட்டை சாந்தினிக்கு ஊட்டி விட்டுகிட்டு இருக்கும் போது கோபாலன் சீக்கிரமா வந்து, அம்மா அம்மா, பெரியவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பெரியவரு தான் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே சாவித்ரி சாந்தினி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கோபாலன் கூட சேர்ந்து டவுன்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பெட்ல ரங்கையா படுத்திருந்தாரு. அவரு காலுக்கு பெரிய கட்டு போட்டிருந்தாங்க. ஏங்க, எப்படிங்க உங்க காலுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டா. ரங்கையா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பேத்தியான சாந்தினிய பார்த்து,
என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த தாத்தானால உனக்கு எதுவுமே செய்ய முடியல, என்ன மன்னிச்சிடுடா. தாத்தா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ரொம்ப முக்கியமா? நீங்க நல்லா இருந்தாதானே நீங்களும் பாட்டியும் சேர்ந்து எனக்கு ஏதாச்சும் செய்வீங்க. நீங்க இப்படி இருக்கும் போது கூட என்னோட பிறந்த நாள் பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு தெரியல தாத்தா. இதுதானா தாத்தா ரத்த சம்பந்தம்? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்தாரு. இந்த காலுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு, கொஞ்ச நாள் இவரு ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சரியாயிடுமா இல்ல ஆபரேஷன் செய்யணுமான்னு பார்த்துதான் சொல்லணும். இப்ப நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், நான் சொல்லும் போது கூட்டிட்டு வந்தா போதும். அப்படி சொன்ன உடனே சாவித்ரம்மா அதுக்கப்புறம் சாந்தினி டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு கோபாலனோட உதவியால வீட்டுக்கு வந்தாங்க. பெரியவரு கட்டில் மேல படுத்திருந்தாரு. மறுநாள் காலையில, என்னங்க, நான் கூலி வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. நீ கூலி வேலைக்கு போனா எப்படி சாவித்ரி, என்ன யாரு பாத்துக்குவாங்க? நான் இருக்கிறேன் இல்ல தாத்தா. உன்னால முடியாதுமா, என்ன கூட்டிட்டு வெளியில போகணும். இல்ல, உங்களை பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்தா எப்படிங்க? அந்த வார்த்தைய கேட்ட உடனே ரங்கையாவுக்கு எதுவுமே பேச முடியாம சும்மா இருந்தாரு. அத பார்த்த சாவித்ரி கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த சாந்தினி, பாட்டி நீங்க வீட்டுல இருந்து தாத்தாவை பாத்துக்குங்க, என்னால முடிஞ்ச வேலைய நான் செஞ்சுட்டு வரேன். நான் வேலைக்கு போய் காசு கொண்டு வரேன், அந்த காசுல நம்ம தாத்தாவை பாத்துக்கலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரங்கையா சாவித்ரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும்னு சாந்தினி வீட்டு வேலைய செஞ்சு பாத்திரத்தை கழுவுனா, விறகு வெட்டுனா, மத்தவங்க வீட்டுல தண்ணி தூக்கி வேலை செஞ்சா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. சாந்தினி வேலைக்கு போய் அந்த காசை கொண்டு வந்து அவளோட பாட்டி கிட்ட கொடுத்தா. சாவித்ரி சிக்கனமா செலவு செஞ்சு ரங்கையாவை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா. சாந்தினி கல்யாண வயசுக்கு வந்தா. ரங்கையாவை கூட்டிக்கிட்டு டாக்டர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இங்க பாருங்கம்மா, எவ்வளோ வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இது டேப்லெட் எடுத்துக்கிட்டா சரியாவாது, ஆபரேஷன் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு பெரிய தொகையில பணம் வேணும். அப்படி செய்யலனா ரங்கையா உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் செஞ்சாலும் அவரை பொழைக்க வைக்க முடியாது, உடனே ஆபரேஷன் செய்யணும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்படி சொன்ன உடனே சாவித்ரி, ரங்கையா, சாந்தினி மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டாங்க. சாந்தினி வீட்டை விட்டு வெளியே வந்தா. பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சாந்தினி அந்த சத்தத்தை நோக்கி போனா. கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? என்னோட தாத்தாவோட உடம்ப என்னால பாக்க முடியல, அவருக்கு உதவி கூட என்னால செய்ய முடியல. அப்படி இருக்கிற உயிர் எதுக்குதான் வாழணும், சாகுறதே மேல. அங்க ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடு சாந்தினிய பார்த்து ராட்சச மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை நாள் ராட்சச மாதிரி சத்தம் போட்டது நீதானா? என்னோட விஷயத்த விடு, கல்யாண வயசுக்கு வந்து அழகா இருக்க, நீ என்னத்துக்கு ராட்சசி வாயில விழுந்து சாக வந்த? மாயப்பசு கேட்ட உடனே சாந்தினி அவளோட கஷ்டத்தை சொன்னா. நான் உனக்கு ஒரு நிபந்தனை சொல்றேன், அந்த நிபந்தனை மேல நீ சரியா இருந்தேனா நான் உன் கூட வந்து உனக்கு உதவி செய்யறேன். நீ விஷயம் என்னன்னு சொல்லலனா என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆமா, நீ எப்படி எனக்கு உதவி செய்வ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நான் ஒரு மாயப்பசு, நான் உனக்கு ஒரு நாளுக்கு 10 லிட்டர் பால் கொடுப்ப, அத நீ சரியா வித்தா பெரிய தொகையில உனக்கு பணம் வரும். அந்த பணத்துல உன்னோட பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வயிறு நிறைய சாப்பிடுவீங்க, என்ன சொல்ற? அப்படி மாயப்பசு சொன்ன உடனே சாந்தினி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா. இப்படி மாயப்பசு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சாவித்ரி அத பார்த்து, ஏமா சாந்தினி, இந்த மாடை எங்கிருந்துமா கூட்டிட்டு வந்த? பாட்டி, இந்த பசுமாடு நம்மளதுதான், இது குடுக்கிற பாலை வித்து காசு சம்பாதிக்கலாம் தான் இத கூட்டிட்டு வந்த. அந்த காசையெல்லாம் சேர்த்து வச்சு தாத்தாவுக்கு ஆபரேஷன் செய்யலாம். அம்மா சாந்தினி, இவ்வளவு நாள் என்ன பத்தி யோசிச்சதெல்லாம் போதோமா? எனக்கு ஆபரேஷன் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு, எந்த காசு வந்தாலும் கல்யாணத்துக்காக சேர்த்து வை. ஆமாமா,
தாத்தா சொல்லறத கேளு, உனக்கு கூட கல்யாண வயசு தாண்டி போகுது. பாட்டி, தாத்தா, நீங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தோட பேசாதீங்க. இன்னையில இருந்து எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க எந்த கவலைப்படாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படி சொல்லி அன்னையிலிருந்து அந்த பசுமாடு குடுக்கிற பால சாந்தினி ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வித்தா. அதுக்கப்புறம் டவுனுக்கு கூட கொண்டு போய் ஹோட்டல் அவங்களுக்கு வித்தா. இப்படி நாட்கள் போக போக சாந்தினி பெரிய மொத்தத்துல காசு சம்பாதிச்சா. அந்த பணத்துல ரங்காயாவுக்கு ஆபரேஷன் செஞ்சா. அவளோட பாட்டிக்கு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா. பெரிய வீட்டை கட்டுனா. சாந்தினி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்ப நான் சொன்ன நிபந்தனை என்னன்னு நீ சொல்லு. என்ன அது? எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சாவு தீர்வு கிடையாது. அதை யோசிச்சு சந்தோஷமா வாழு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி மாயப்பசு அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அன்னையில இருந்து சாந்தினி ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தா. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேரு திம்மாபுரா. அங்க ஆனந்தா என்கிற துணி வியாபாரி இருந்தான். அவன் அனாத ஆன காரணத்தினால சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தான். அவனுக்கு 30 வயசு ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகாததுனால எல்லாரும் அவனை கேலி செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் துணி வியாபாரத்துக்கு போன ஆனந்த கிட்ட, என்ன ஆனந்தா, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? ஆனந்தா எதுவுமே பேச முடியாம, போடுறேங்க. முந்தா நேத்து கூட ஒரு பொண்ண போய் பாத்துட்டு தான் வந்தேன். சரி, உங்களுக்கு எந்த துணி வேணும் பாத்து எடுத்துக்குங்க. போன வருஷம் கூட இதே பேச்சதான் சொன்னேன். இந்த வார்த்தையை கேட்டு ஆனந்த ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். காட்டு வழியா வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டு வந்தான். கடவுளே, நீங்க பண்றது சரியா? இப்படி அவனோட கஷ்டத்தை பார்த்து வனதேவரு அங்க வந்தாரு. கடவுளே, இப்பவாச்சு என்ன பத்தி யோசிச்சிங்களா? இங்க பாரு ஆனந்தா, உன்னோட கல்யாண விஷயத்த நான் யோசிக்கலன்னு நினைச்சியா? ஆமாங் கடவுளே, இல்லனா என்னோட கல்யாணத்தை இப்படி நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்களா? அத கேட்ட வனதேவத, இந்த உலகத்துல இவ்வளோ நாள் நீ சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும்னு தான் உன்னோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் உன்னோட ராசியில சனிதேவர் வராரு. இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கும். அப்படி சொன்ன உடனே ஆனந்த ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காம இப்படி கேட்டா. அப்படின்னா எப்பதான் கல்யாணம் நடக்கும்? இங்க பாரு ஆனந்தா, நான் என்ன சொல்றேன்னு அத காத கொடுத்து கேக்குற நிலைமையில நீ இல்ல. அது உன்னோட தப்பு கிடையாது. உன்னோட வயசு அப்படி. நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாது, பின்னாடி புரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எந்த மூலையில இருக்கான்னு சொல்லுங்க. இதுல இருந்து உன்னை காப்பாத்தணும்னா முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லு. கேளுங்க. உனக்கு அழகான நல்லா சாப்பிடுற பொண்ணு வேணுமா, இல்ல அழகே இல்லாம குறைவா சாப்பிடுற கம்பீரமான பொண்ணு வேணுமா? ஆனந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கு அழகா இருக்கிற பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொன்னான். உனக்கு மேற்கு திசையில இருக்கிற வழியில போ. அங்க உனக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டாரு. வனதேவதையோட பேச்ச கேட்ட ஆனந்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனான். ஆனந்தா காலிலேயே எந்திரிச்சு வனதேவத சொன்ன மாதிரி மேற்கு திசையிலேயே போனான். அந்த ஊர்ல நாராயணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு அவனை கூட்டிட்டு போயி, இந்த பொண்ணு பேரு ஊர்வசி, நீ இவளை கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். மறுநாள் எப்பவும் போல ஆனந்தா அவனோட துணி வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான். துணியை வித்துட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த உடனே, என்னங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க அப்படி சொன்ன உடனே ஆனந்தா வீட்டுல இருக்கிற சமையல் பொருளுங்களை யோசிச்சு, வீட்டுல சமையல் செய்யறதுக்கு ரொம்பவே பொருளுங்க இருக்கு அப்படின்னு கம்பீரமா சொன்னான். வீட்டுல எதுவுமே இல்லைங்க. பொண்டாட்டியோட பேச்ச கேட்ட ஆனந்தா, வீட்டுல எந்த பொருளும் இல்லையா? அப்படியே உள்ள போய் சமையலறைய பார்த்தான். அது எல்லாமே காலியா இருந்துச்சு. எனக்கு காலையில சாப்பாட்டுக்கே வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சரியாயிடுச்சுங்க
அப்படி சொன்ன உடனே ஆனந்தாவுக்கு வனதேவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்ப கூட ஆனந்தா அத பத்தி யோசிக்காம ஊர்வசி கிட்ட, சரி நீ அத பத்தி எதுவுமே கவலைப்படாத, நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படி சொல்லி அவன் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்கு போனான். வாப்பா, ஆனந்தா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னோட பொண்டாட்டி ஊர்வசி ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வர சொன்னாலா, அதனால தான் இங்கிக்கு வந்திருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, வீட்டுல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிருச்சு. அப்படியா? இல்லையே, நீ ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளுங்களை ஒரே வாட்டி வாங்கி வச்சிருவியே. ஆனந்தவுக்கு என்ன சொல்லணும்னு தோணாம, கல்யாணத்தினால நிறைய பொருளுங்க காலி ஆயிடுச்சு. சரிப்பா, என்ன வேணுமோ வாங்கிட்டு போ. சரிங்கக்கா, 20 kg அரிசி, அதுக்கப்புறம் வாரத்துக்கு தேவையான காய்கறி கொடுங்க. இப்படி ஆனந்தா பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. மறுநாள் காலையில ஆனந்தா வியாபாரத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஊர்வசி எல்லா பொருளுங்களை சமைச்சு காலி செஞ்சிருந்தா. இப்படி ஆனந்தா எப்பவுமே பொருளுங்களை வாங்கிக்கிட்டே வந்துட்டு இருந்தா, அத ஊர்வசி சாப்பிட்டு சாப்பிட்டு காலி செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி கொஞ்ச நாள்லயே ஆனந்தா சேர்த்து வச்ச காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால அவன் கவலைப்பட்டுக்கிட்டு, இங்க பார் ஊர்வசி, நீ சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படி சொன்ன உடனே ஊர்வசி தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா. என்னோட சாப்பாட்டு மேல உங்க கண்ணு பட்டுடுச்சா அப்படி சொல்லி சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சா. அவ சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கவங்க எல்லாம் வந்தாங்க. என்னப்பா ஆனந்தா, கல்யாணம் செஞ்சுகிட்டு வந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற? அந்த வார்த்தையை கேட்ட ஆனந்தா, அம்மா நான் கஷ்டப்படுத்தலம்மா. நீ அடிச்சிருப்ப, அதனால தான் இப்படி அழுவுறா, அடிக்கலன்னா இப்படி அழுவாளா? ஆனந்தா அவங்களுக்கு விஷயத்த சொல்லும் போது, நான் அதிகமா சாப்பிடுறேன்னு இவரு என்ன திட்டுறாரு அப்படி சொல்லி ஜோர அழுவ ஆரம்பிச்சா. அவ அழுவுறத பார்த்து ஆனந்தாவுக்கு வீட்டுல இருக்க முடியாம வெளியே போகும்போது, என்னப்பா ஆனந்தா, பொண்டாட்டி இப்படி அழுந்துகிட்டு இருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டை விட்டு கிளம்புற, என்ன புருஷன் நீனு அப்படி சொன்ன உடனே ஆனந்தா ஊர்வசிய சமாதானம் படுத்துறதுக்காக அவ கிட்ட போய் அவளை சமாதானப்படுத்தனா. இப்படி வந்த ஜனங்க முன்னாடி பொண்டாட்டி கிட்ட ஆனந்தா மன்னிப்பு கூட கேட்டான். இப்படியே கொஞ்ச நாள்ல ஊர்வசி சாப்பிடுறத பார்த்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச போல ஆகி ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளானா. அதிகமா குடிச்சிட்டு காட்டுல கூட விழுந்து கிடந்தான். அத பார்த்த வனதேவத அங்க வந்தாரு. ஆனந்தா, ஆனந்தா, அவரோட குரலை கேட்ட உடனே ஆனந்தா எந்திரிச்சு நின்னா. கடவுளே, வந்துட்டீங்களா? நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான். நான் எப்போ கல்யாணம் பண்ணேனோ அன்னையில இருந்து நிம்மதி இல்லாம ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேன். அப்போ வனதேவத சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு முன்னாடியே எச்சரிக்கையே கொடுத்தேன், ஆனா நீதான் அத காது கொடுத்து கேக்கல. என்ன மன்னிச்சிடுங்க கடவுளே, உங்க பேச்ச நானு சரியாதான் கேக்கல. என்னோட பொண்டாட்டி அதிகமா சாப்பிடுறா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஆனந்தா கேட்ட உடனே, இங்க பாரு ஆனந்தா, இந்த விஷயத்துல உனக்கு உதவி செய்ய என்னால முடியாது. என்னால மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. இது எல்லாமே ஆண் ஜென்மம் செஞ்ச கர்மம். என் பொண்டாட்டி எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போலனா அவ என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. பொண்டாட்டி விஷயத்துல என்னோட வாழ்க்கையே சரியில்லாத போகும்போது சாதாரணமான மனுஷனி உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி மாயமாயிட்டாரு. வனதேவதையோட பேச்ச கேட்ட ஆனந்தா எதுவுமே செய்ய முடியாம திரும்பி வீட்டுக்கே வந்தான். இங்க பாரு ஊர்வசி, நீ அதிகமா சாப்பிடுற, நீ அதிகமா சாப்பிடுறதுனால என்னால உனக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து போட முடியல. அதனால நீ ரொம்ப குறைவா தான் சாப்பிடணும். இதனால நம்மளுக்கும் கஷ்டமாகும், உன்னோட ஆரோக்கியம் கூட கெட்டு போயிடும். அந்த வார்த்தையை கேட்டு ஊர்வசி எதுவுமே பேசாம சமையல் அறைக்குள்ள போய் தன்னோட புருஷனுக்காக செஞ்சு வச்ச சாப்பாடை கொண்டு வந்து, இந்தாங்க சாப்பிடுங்க, நான் சின்ன வயசுல இருந்தே அதிகமா சாப்பிடுவேன், என்னோட அப்பா அம்மா கூட எதுவுமே சொல்லாம நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பாசமா சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறமா நானு சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆனந்தவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. இப்படி அன்னையில இருந்து ஊர்வசி சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா.
இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க. அத பார்த்த வனதேவத, இன்னையிலிருந்து நான் கூட சந்தோஷமா என்னோட பொண்டாட்டி கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசி என்னோட வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாரு.